ஓம் சாந்தி. தினம் ஒரு முரளியின் பாடல். அந்த வரிசையில் இன்றைய முரளியின் பாடல் ராகம் பூபாலம். இனிமையான குழந்தைகளே, இனிமையான குழந்தைகளே, மாயையிடம் பயப்படாதீர்கள். எவ்வளவுதான் மறக்க செய்தாலும், எவ்வளவுதான் மறக்க செய்தாலும், மனம் தளர்ந்து விடாதீர்கள். அமிர்த வேளை எழுந்து நினைவில் இருப்பதற்கான முழுமையிலும் முழுமையான முயற்சி செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்ற. அப்பா கேள்வி கேட்கின்றார். முயற்சியில் முதல் நம்பர் எந்த குழந்தைகள் எடுக்கின்றனர்? முயற்சியில் முதல் நம்பர் எந்த குழந்தைகள் எடுக்கின்றன? அப்பா பதில் கூறுகின்றார். யார் தந்தையின் மீது முழுமையிலும் முழுமையாக பலியாகின்றனரோ, அதாவது அர்ப்பணம் ஆகின்றனரோ, அவர்கள்தான் அனைவரிலும் அவர்கள்தான் அனைவரையும் விட முன்னால் செல்கின்றனர். தந்தையிடம் குழந்தைகள் பலியாகின்றனர். குழந்தைகள் மீது தந்தை பலியாகின்ற. நீங்கள் உங்களுடைய குப்பைகளை, அதாவது பழைய உடல் மனம் பொருள் அனைத்தையும் தந்தைக்கு கொடுக்கிறீர்கள். மற்றும் தந்தை உங்களுக்கு உலகின் ராஜ்யத்தை கொடுக்கின்றார். ஆகையால் அவர் ஏழை பங்காளர் எனப்படுகின்றார். ஏழையான பாரதத்திற்குத்தான் தானம் கொடுக்க தந்தை வந்துள்ளார் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்ற. தாரணைக்கான முக்கிய சாரம். கோவில்களில் மூர்த்தியாக தகுந்தவர் ஆவதற்காக, கோவில்களில் மூர்த்தியாக தகுந்தவர் ஆவதற்காக தேக அபிமானத்தை விட்டுவிட வேண்டும். ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு விட வேண்டும். இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டிய நேரம் ஆகும். ஆகையால் இருக்கும் கணக்கு வழக்குகளை, வேலை தொழில்களில் சிந்தனைகளை நீக்க வேண்டும். நினைவு யாத்திரையில் செல்லும் முயற்சி செய்ய வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்ற. அப்பா வரதானம் தருகின்றார். யோகயுக் ஸ்திதியின் மூலம் சூட்சுமமான மற்றும் கடுமையான பந்தனங்களை கடந்து செல்லக்கூடிய பந்தனமற்றவர் ஆகுக. அப்பா ஸ்லோகன் கூறுகின்றார். முதலில் சிந்திக்க வேண்டும்,
முதலில் சிந்திக்க வேண்டும் பிறகு செய்ய வேண்டும் முதலில் சிந்திக்க வேண்டும் பிறகு செய்ய வேண்டும் இதுவே ஞானி ஆத்மாவின் குணமாகும் என்று பாபா கூறுகின்றார் நம் சிவபாபா கூறுகின்றார் ஓம் சாந்தி நன்றி பாபா